அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது, எந்தெல்லாம் இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட்? If you have a problem, you should discuss with me very clearly in a manner way. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான், எப்படி கத்துமா வாழ்க்கைய பத்தி? நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி? மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக போர்க்களத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய தலைவர் திரு தீபக் அவர்களிடத்தில் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கடந்த 2 நாட்களாக ஒரு மூட நம்பிக்கை பேச்சாளரை பற்றிய பேச்சுக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்லயும் சரி தொலைக்காட்சிகள்லயும் சரி பேசுபொருளா மாறி இருக்கு. அவரை சென்னையில வச்சு மிக தீவிரமாக பேசக்கூடிய வியாதியாக தீவிரவாதி மாதிரி கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? சட்டம் தன்னுடைய கடமையை செய்கிறது என்கின்ற ஒரு பார்வை தான் எனக்கு அதுல இருக்குது. அந்த மோட் ஆஃப் அரெஸ்ட் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய, நான் நேரத்தையும் பார்க்கல, அது எப்படி அவங்க கைது பண்ணாங்கிறத எனக்கு விஷயமும் தெரியல. ஆனா வந்து அவருடைய கைது என்பது இந்த நேரத்துல தேவையான ஒன்று. ஏன்னா அவர் செய்திருக்கக்கூடிய வினை என்பது வெந்த குண்டில் வேன்பாய்ச்சிய மோசமான ஒரு செயலைத்தான் அவர் செய்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து ஒரு பகுத்தறிவு இல்லாமல் அறிவியலுக்கு ஒவ்வாத முற்போக்கு இல்லாத பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தை மாணவர்கள் மத்தியிலே ஒரு தவறான பார்வையை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த டேமேஜுக்காக அவங்க நாங்கெல்லாம் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டின் மேலதான் வந்து அவர் கைது பண்ணிருக்கிறாங்க. கைதுங்கிறது வந்து bail is a norm and jail is exception சொல்லுவாங்க சட்டத்துல. அதனால கைது பண்ணிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றதுனா கூட அவரை நீதிமன்ற காவல் எடுத்திருக்கிறாங்க அரசு. அது என்னன்றது நம்ம பார்க்கணும். தோழர், அவர் தவறே செய்யல. அவர் வந்து ஒரு 23 புலிகேசியை பற்றிய விமர்சனங்கள்லாம் வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் விமான நிலையத்துல வச்சு வச்ச காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா பெண்களுக்கு அவர் ஆப்பிள் எல்லாம் கொடுத்து நித்யானந்தா மாதிரி ஆசீர்வதிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. நித்யானந்தாவை கைது செய்யறதுக்கு போலீசார் பெரிய முயற்சி எடுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா இவரை நித்யானந்தா போலவும் அடுத்த பாஜக தலைவர் போலவும் உருவகப்படுத்தக்கூடிய காட்சிகள்லாம் சோசியல் மீடியால ரொம்ப வைரல் கண்டென்டா சுத்திக்கிட்டு இருக்கு. இது இது இந்த ஆங்கிள் இவருக்கான ஆதரவு அதிகமா இருக்கு. அப்போ ஒருவேளை இவர் செய்யறது சரின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஏன் அந்த காலத்துல வந்து பிறவி பழங்கள் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றவங்களும் இப்போ சென்னை விமான நிலையத்துல பேட்டி கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரே தடியா எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு தூக்கி போட்ட முடியாது. இல்ல, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, அவங்க சொல்லக்கூடிய பெரும்பான்மையாக சொன்னதுனால வந்து அது சரின்னு ஆயிடாதுங்க. எதையுமே ஆய்வுக்கு உட்படுத்தி அதை கேள்விக்கு உட்படுத்தி, இப்ப சயின்ஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொடுக்குறோம், உடம்புக்கு முடியலன்றதுனால வியாதி வந்து பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போகாம இருக்கான். எதையுமே சயின்ஸ் தன்னைத்தானே எப்ப பார்த்தாலும் ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டே இருக்கும். அது தன்னைத்தானே ஆய்வுக்கு உட்படுத்தினால்தான் ஒவ்வொரு முறையும் அது மிகச்சிறந்த விஷயமாக வெளியிட வருகிறது. பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் இவங்க நம்ம உலகம் முருண்டைன்னு சொன்ன விஞ்ஞானிய அன்றைக்கு அடித்தே கொன்றார்கள். நீங்க அப்புறம் போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்கிறார். அதனால வர எதை முதல்ல நம்ம தியரி ஆஃப் எவல்யூஷன் எல்லாரும் எதிர்த்தாங்க, நீங்க ஏற்றுக்கொண்டோம். பிற்போக்குவாதம் முதல்ல வந்து ஈஸி டு ஆக்சஸ். மனோ வைத்து இதுல மனோதத்துவத்துல ரெண்டு பிரின்சிபிள் உண்டு, பிளஷர் பிரின்சிபிள், பெயின் பிரின்சிபிள். அறிவை கொண்டு யோசிக்கணும் அப்படின்னா அது இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து யோசிக்கிறது, அது வந்து பெயின் பிரின்சிபிள். இருக்கிறத அப்படியே சொல்வதெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறது இருக்கு பத்தீங்களா, அது வந்து பிளஷர் பிரின்சிபிள். எல்லாரும் அதுக்கு தான் போவாங்க. கொஞ்சம் முன்னாடி யோசி சிந்தி அப்படின்னா வலிக்கு அவங்களுக்கு, அது அவங்களுக்கு பிடிக்காது. இது அந்த குரூப்பை சேர்ந்தவன் தான் இந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு நம்ம யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவு கொடுக்கறது. நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றதால தனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கனால, ஆமா முன்ஜென்மை வினைன்னு ஊழ் வினைன்னு இருக்குல்ல அது ஏத்துக்கணும் தானே அப்படின்னு யோசிக்கிறது.
அது அறிவை கலத்தி வைத்து விட்டு மனசோடு இதயத்தோடு பேசுவது என்பது தப்பு, இதயத்தை கலத்தி வைத்து விட்டு அறிவோடு பேசுவது என்பது தவறு. எங்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிற்போக்குவாதம். போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்தினால தான் நான் இப்ப அனுபவிக்கிறேன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு இப்ப அனுபவிக்கிறேங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. இப்ப நான் ஒரு தப்பு செய்ய முற்பகல் செய்யும் பிற்பகல் நினைச்சாதான் நான் என்ன தப்புக்கு இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். இவர் இப்ப பேசுறதுக்குதான் இவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே தவிர போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த எஃப்ஐஆர் எழுத முடியுமா? அப்படி கடந்த ஜென்மத்திலே இவர் இந்த அடுத்த ஊர்ல பிறந்து இவர் இந்த பாவத்தை செய்து இந்த பாவத்தின்படி, அதாவது கருட புராணத்தின்படி, அது என்னெல்லாம் ஒரு அஞ்சு மூணு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சமஸ்கிருதத்துல அந்த கும்பி பாகம், அந்த பாகம் இப்ப இந்த அரெஸ்ட் பண்ணதுக்கு பேர ஏதோ ஒரு பாகம்னு வச்சுக்கோங்க, அந்த பாகத்தின்படி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? கோர்ட்ல நிக்குமா? சற்றும் அறிவியலுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை பேசு பொருளாக மாற்றுவதற்கு வலதுசாரிகள் திரும்பி எத்தனைத்துக் கொண்டே இருப்பார்கள். அது குப்பைக்கு போய்கிட்டே இருக்கும். வரலாற்றின் குப்பைக்கு போகக்கூடிய முதல் விஷயம் எது தெரியுமா? இந்த பிற்போக்குவாதம். அவ்வளவுதான். தோழர், அவரை கைது பண்றதுக்கு முன்னாடி விமான நிலையத்துல வச்சு துணை ஆணையர் அவரை விசாரணை நடத்துறாங்க. அப்போ அவர் கேக்குறது, எனக்கு சொல்லப்பட்டது சித்தர் காதுல வந்து சொன்னாரு, அதைத்தான் நான் மாணவர்கள்கிட்ட பேசியிருக்கேன். சித்தர் என்ன கேட்கல அப்படிங்கிறாரு. சரியா கேக்கல எனக்கு, சொல்லுங்க. சித்தரு காதுல வந்து சொன்னாரா? உங்க காதுல கேக்கல பாருங்க. சித்தர் வந்து காதுல சொன்னாரா? ஆனா எந்த சித்தர்னு அவர் சொல்லல, சித்தர் வந்து காதுல சொன்னாரா? அவர் அப்படியே வாங்கி அதை டிரான்ஸ்மிட் பண்ணி அப்படியே மாணவர்கிட்ட சொன்னாரா? அவர் மனோதத்துவ டாக்டர்கிட்ட காமிக்க சொல்லுங்க தோழர். நான் கூட துணை ஆணையர் எனக்கு கேட்டீங்கன்னா, இல்ல ஊடகத்துல கூட நான் இப்ப காவல்துறைக்கு கேட்டுக்கிறது, அவர் மனோதத்துவ நிபுணத்தை கொஞ்சம் காட்ட சொல்லுங்க, சைக்கியாட்ரிஸ்ட காட்ட சொல்லுங்க. ஒருவேளை சைக்காட்டிக் ஃபேஸ்ல இருக்காரான்னு எனக்கு தெரியல. சைக்கியாட்ரியில சைக்காட்டிக் ஃபேஸ்னு ஒண்ணு உண்டு, ஹாலுசினேஷன் டெலியூஷன் சொல்லுவாங்க. அவரோட மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தானா, அதுக்கான மருத்துவத்தை கொடுங்க. அப்படிதான் அப்படிதான் சொல்லுவேன். சித்தர் காதல வந்து சொன்னாருங்கிறதுலாம் பியூர் டெலியூஷனுங்க, பாரனாய்டு ஸ்கிசோஃப்ரினியா, மன பிறழ்வு பாத்தீங்களா, அதுல இது மிக முக்கியமானது. ஒருவேளை ஒரு காதல சித்தர் காதல் வந்து சொன்னாரு அப்படின்னு இவர் சொல்றாருன்னா எனக்கு பயமா இருக்கு. அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற ஒரு அச்சத்தை எனக்கு ஏற்படுத்துது, உண்மையிலேயே அச்சத்தை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான தொடர்ச்சியா மேடை பேச்சாளர்கள் எல்லா இடங்கள்லயும் தன்னை ஸ்ட்ராங்கா காமிச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. சங்கர் சாரை பொறுத்தளவுல அவரு சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாரு. நிகழ்ச்சிக்காக அசோக் நகர் பள்ளி உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சினா அரசு வந்து அசோக் நகர் பள்ளியை தான் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து நிகழ்ச்சியை நடத்துவாங்க. மேலாண்மை குழு, பள்ளி மேலாண்மை குழு தான் இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த ஈவெண்ட் நடக்கும்போது கூட, நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தலைமை ஆசிரியர் உட்கார்ந்து என்ன பேச போறீங்க அப்படிங்கிற கேள்வியே கேக்குறாங்க. அவருடைய திமுறான பதிலையும் அந்த இடத்துல பதிவு செஞ்சதை நம்ம சோசியல் மீடியாக்கள்ல பார்க்க முடிஞ்சது, அந்த வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அப்படிங்கிற வாத்தியாரு அவர் கேட்டிருந்தாருல்ல, அப்படி கேட்கும்போது கூட இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூட அந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்கு சப்போர்ட் பண்ணலையே, அது இந்த சொசைட்டியோட கட்டமைப்பு எந்த அளவுக்கு அறிவார்ந்த சமூகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது உண்மையிலேயே மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். அதாவது சக ஆசிரியர் ஒருவர் தாக்குதலுக்கு உட்பாட்டுகிறார்ன்ற பொழுது குறைந்தபட்ச ஒரு ஒரு ஆதரவு கூட கொடுக்காதது கல்வியினுடைய தரம். இந்த இந்த ஆசிரியர்களுடைய கற்பிக்கும் ஆற்றல், கல்வியாளர்களாக அங்கே உட்கார்ந்து அவருடைய தரம் என்பது எவ்வளவு தூரம் இறங்கி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கு. அதை நம்ம வெளிப்படையா சொல்லிதான், அதுல நம்ம வந்து பூச்சி முழுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு 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 நார்மலைஸ்டு பிஹேவியராக, அதாவது பிரசாத் சமூகத்துல இரு மக்கள்களை பத்தி பேசுறாங்க. ஒண்ணு வந்துங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அப்சர்வர்ஸ் பர்ஃபார்மர்ஸ். பல ஆசிரியர்கள் அப்சர்வர்ஸ் தான் மாறிட்டாங்க, தே ஆர் நாட் பர்ஃபார்மர்ஸ். சங்கர் மட்டும்தான் பர்ஃபார்மர்ஸ், இவர்கள் எல்லாம் அப்சர்வர்ஸ். எதையுமே கடந்து போயிருது, ஒரு நார்மலைஸ்டா எளிதாய் கடந்து போகும். இதுக்குன்னு சில வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, இதுவும் கடந்து போகும்னு அதை நினைச்சுக்கிட்டு கடந்து போயிருது. எதை செய்ய வேண்டுமோ, கதடுகளை எடுத்து எரிய வேண்டிய, செதுக்கப்பட வேண்டிய, செதுக்கியாக சிற்பியாக இருக்க வேண்டிய ஆசிரியர்களே இன்னும் செதுக்கப்பட வேண்டிய சிற்பங்களாக இருக்கிறார்களேங்கிற வேதனை உங்களை மாதிரியே எனக்கும் இருக்கிறது. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு கல்வி மேலாண்மை இருக்கு பாத்தீங்களா, அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அகாடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய
நேரம் இருக்கிறது, நேரம் வந்திருக்கிறதுங்கிறதே நான் நான் நினைக்கிறேன். கல்வி பலன்பெடா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அதுல சொல்லல, உடனே சிலபஸ் அதுக்கு போல, ஆசிரியர்களுடைய தரங்களை ஆசிரியர்களுடைய மனங்களை இன்னும் சரியாக செதுக்க வேண்டியதற்கான தேவை இருப்பதாக நான் பார்க்க. இதுக்குள்ள அரசியல் தலையீடு உடனே வந்துருச்சு தோல, அரசியல் தலையீடு இதுக்குள்ள வர்றது அப்படிங்கிறது சரியான நடவடிக்கையா? பாஜக சைட்ல பெரிய அளவிலான ரியாக்ஷன் எல்லாம் பார்க்க முடியல. அரசியல் கட்சியினுடைய தலையீடு வருவது என்பது தவறு, ஆனால் அரசியலே வருவது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியல் தேர் இஸ் நாட் பர்சனல் இஸ் பாலிடிக்ஸ்ங்க, எல்லாமே பாலிடிக்ஸ்ங்கிறது கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது. அது சரியான தத்துவ கோட்பாடுகளை சரியா பண்ண, முற்போக்கு வாதம்ங்கிறது என்னது, பிற்போக்கு முற்போக்குங்கிற வாதம் என்னது, மூட நம்பிக்கைக்கு எதிராக சிந்தனையால் செயல்பாடு என்னது, சார் பொலிட்டிக்கல் ஒர்க் தான். கட்சிகள் உள்ள நடந்து அதுல ஆதாயம் தேட நினைப்பதுதான். தோழர், நீங்க ஒரு பேராசிரியரா கல்லூரிகள்ல பணியாற்றிட்டு இருக்கீங்க. ஒரு கல்லூரியில கல்லூரிகள்னு சொல்லிடாதீங்க, அது ஒரு பெரிய ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. ஒரே ஆளு பல கல்லூரியில பேராசிரியர் இருக்காரு. நான் ஒரு கல்லூரியில லயனா கல்லூரியில மட்டும் பேராசிரியர் இருக்கேன். நிச்சயமா தோழர், நிறைய பேர் கெஸ்ட் லெக்சராகவும் போவாங்க. அந்த அடிப்படையில உங்களை நிறைய பேர் வந்து கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ அதனால கல்லூரிங்கிற வார்த்தை பயன்படுத்தினேன். போய் பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள் இதைத்தான் பேசணும், இதை பேசக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான வரன்முறையும் இல்ல. பேசும்போது பட் அதை பேசும்போது ஒருத்தவங்க குறுக்கிடுறாங்கன்னா அதை கேட்டு பொறுமையா அவங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பக்குவம் கூட இல்லாத ஒரு மேடை பேச்சாளரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்கல்ல, இது யார் மீது தவறுன்னு நினைக்கிறீங்க? இது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மீது தவறுதான் சொல்ல, நம்ம வந்து அது சரின்னு ஏற்றுக்கொண்டெல்லாம் முடியாது சொல்ல. அதாவது கொஞ்சம் அவங்க நிதானிச்சு ஒரு பின்புலம் என்ன சார், இந்த ஹையரார்க்கிங்கிறது இருக்குல்ல, அந்த ஹையரார்க்கி, அதனால அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அகாடமிக் மேனேஜ்மெண்ட் நான் சொன்னதுக்கான காரணம் அதான் சொல்ல. ஒரு பின்புலம் என்ன, எங்க பேச வரக்கூடிய கண்டென்ட் என்ன, எதை பேச வேண்டும் போல, உங்களுக்கு வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதை நோக்கி நகர்ந்தது தான் சரியான கல்வி. எதை சிந்திக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லி கொடுத்தா அது ட்ரைனிங். ட்ரைனிங்க்கும் எஜுகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், எஜுகேஷன்ங்கிறது அகாடமிக்ஸ், அகாடமிக்கல் மேலாண்மையும் இருக்கு பாருங்களேன். அப்ப கூப்பிட்டு வரக்கூடிய இப்ப பார்வையற்றவர்களுக்கு பரிசு எழுத வர்றாங்கன்னு அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச தகுதி நம்ம பிக்ஸ் பண்றோம் இல்லையா, இது இதுக்கு மேல படிச்சு கூடாது. அதே துறையை இப்ப நான் ஆங்கிலம்னா ஒரு எம்பிஎஸ்சி படிச்சிருக்கிறவரை எம்ஏ பரீட்சைக்கு பார்வையற்றோர் எழுதுறாருன்னா அவங்களுக்கு ஸ்கிரைபா வரக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஏன், அது ஒரு அகாடமிக் மேனேஜ்மெண்ட். அது மாதிரி கல்வி ஆசிரியர்களாக பேச வரக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி, அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் பேஸ்ட் ஆன் செட்டன் அகாடமிக் பிரின்சிபிள்ஸ், சில அகாடமிக் கொள்கைகளை ஒட்டி சில நீண்ட வழிகாட்டுதலுக்கான தேவை இருப்பதாக இப்ப தெரிய வருது. இதெல்லாம் வந்து நான் தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல, ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்றதுங்கிறது ப்ரோஆக்டிவ்னஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு எஸ்எம்சி என்று ஒண்ணு உருவாக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சு இது மாதிரியான பிற்போக்கு வாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, உள்ளே கிரீப்பின் ஆகும் என்பதெல்லாம் உணர்ந்து இதை கொஞ்சம் இன்னும் சரியா மேனேஜ் பண்ணிருக்கணுங்கிறதா என்னுடைய கருத்துடன். அந்த அந்த வரையறை என்பதை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப என்ன கூட கேட்டாங்க, எது மோட்டிவேஷன் டாக்கு, எது வந்து ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் என்பது ஐ அம் ஸ்பிரிட்டட் டுவர்ட் சம்திங். நான் ஒரு விஷயம் நடக்கணும், மாற்றுத்திறனாளிகள் உரிமை என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற ஸ்பிரிட்டோட இருக்கிறேன். நான் ஒரு ஒரு குறிக்கோளாக இருக்கிறேன், ஐ அம் எ ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்பிரிச்சுவல்ங்கிறது ஏதோ மதம் சார்ந்த வார்த்தை மாதிரி அது இங்க காயினாய் டெஃபினட் ஆகிடுறது, அது தவறு. மத இயல் கோட்பாடுகளுக்கு இங்க வேலை இல்லை. மோட்டிவேஷன் அப்படின்னா எதை பிரையாரிட்டி செட் பண்ணி அந்த பிரையாரிட்டியை எப்படி பார்க்கணும்ன்ற புதிய பார்வை கொடுத்து அதற்கான வியூகத்தை கொடுத்து. ஐயா இவங்க எழுதிருக்காங்க பாருங்க, நம்ம இறையன்ப ஐயா எழுதிருக்காங்க பாருங்க, போர் தொழில் பழகு, இந்த உலகம் போட்டி மிக்கது, போட்டிகள் உலகமும் போரு கொப்பானது, வியூகங்கள் வகுப்போரே சோகங்கள் தவிர்ப்பர். என்னுடைய வார்த்தைகள் பாருங்க, யுக்திகள் வகுப்போரே வெற்றிகள் குவிப்பர் ஐயா எழுதியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு போட்டி தேர்வுகள் இருக்கு, குழந்தைகள் அங்க தயாராக வேண்டியது இருக்கு, போட்டி மனப்பான்மை வேணும், சோர்ந்து விடக்கூடாது, வாழ்க்கையில வெற்றி தோல்வி சகஜம், முன்னெடுத்துட்டு போகணும், இது மாதிரி பேசுவது என்பதுதான் சார் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீட்டு தேர்வு, கியூட்டு தேர்வு, 1000 தேர்வுகள், அதையெல்லாம் நம்ம நோக்கி நகர்றது சொல்லுங்க. ஆனா
இல்லாதவனை பார்த்து இருக்கிறவன் நகைக்கிறது அப்படிங்கிறது உலகத்திலேயே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனிதநேயம் அப்படின்னு நம்ம குறைந்தபட்சமா யோசிக்கலாம்னு வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னு அந்த ஆசிரியருடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய வகையில தான் அந்த இடத்துல சம்பவம் நடந்தது. அந்த மாணவர்களும் அந்த இடத்துல வந்து கைதட்டக்கூடிய காட்சிகள் நடந்தது. மாணவர்களை குறை சொல்ல முடியும், ஆசிரியர்களை கண்டிப்பா நம்ம பிளேம் பண்ணி தான் ஆகும். இப்படிப்பட்ட நிலையில ஆசிரியருக்காக, அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியருக்காக அடுத்த ஸ்டெப் நீங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கதா வேற கேள்விப்பட்டிருந்தோம், அதோட ஜெராக்ஸ் வேற நம்ம கிட்ட கிடைச்சது. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த மூட நம்பிக்கை பேச்சாளருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சட்டம் வந்து என்ன செய்யமோ அந்த சட்டங்களை சட்ட வரையறைக்கு உட்பட்டு அது நடக்கும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த எஸ்ஓபி இப்ப ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வருவது, மாற்றுத்திறனாளிகள் குறித்த பார்வை, மாற்றுத்திறனாளிகள் குறித்து சென்னை உயர் நீதிமன்றம், மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகள் குறித்த ஒரு பாடத்தை சட்ட நம்மளுடைய பாட புத்தகத்துல கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை நோக்கி நகர்றதுதான் எங்களுடைய வேலையா இருக்கும். பாட புத்தகத்துல மாற்றுத்திறனாளிகளை இன்க்ளூஷன், சோசியல் இன்க்ளூஷன் குறித்து ஒரு பாட திட்டத்தை கொண்டு வர சொல்லி சென்னை மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அது கொண்டு வரணும். இன்னொன்னு ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா அப்படின்னு ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு சட்ட முன்வடிவை மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் வழியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்ட்ட சமர்ப்பிக்க டிசம்பர் 3 இயக்கம் முனைப்படுத்தப்பட போறோம். அதுதான் இதெல்லாம் உள்ள கொண்டு வரணும் நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் தோழர். இப்போ இந்த மகாவிஷ்ணு மாதிரியான நபர்கள் வந்து இந்த வேலையை மட்டும் செய்யற மெய்யியல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க. அப்படி பண்றவங்க ஏகப்பட்ட ஃபண்டும் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஸ்கூல் காலேஜ்ல நல்ல பேர் வாங்குறதுக்குன்னு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல கொடைக்கானல் மாதிரியான ரிசார்ட் ஏரியாக்கள்ல பெண்களோடு சேர்ந்து ஆட்டம் போடுறாங்க, கும்மாள் அடிக்கிறாங்க. இதுதான் மெய்யியல் சார்ந்த தத்துவமா? ஒரு பேராசிரியர் உங்களுடைய கருத்து. இது மெய்யியல் சார்ந்த இல்ல, இது பொய்யியல். இது மெய்யியல்ங்கிறது பீயிங் வெரி பிராக்டிக்கல், யதார்த்தத்தையும் உண்மையும் நோக்கி நகரணும் அப்படிங்கிறத. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு சொன்னேன், யதார்த்தம் கட யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கு, வாழ்க்கை பயணிக்கிறதுக்கு எப்படி மாதிரியான சிந்தனைகள் வேணும், எந்த எதை நம்ம உரமாக எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் என்கின்ற இப்ப இந்த ஸ்காட் ஹாமில்டனுடைய சில கட்டுரைகள் இருக்கு. நம்ம இவங்க ஐயா இவங்க மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய சில இது இருக்கு, நல்ல சில கருத்துக்கள் இருக்கு. பட்டுக்கோட்டையுடைய பாடல்கள் இருக்கு, பாரதிதாசனுடைய பாடல்கள், ஐயா தந்தை பெரியாருடைய கருத்தியல்கள், இப்படி விவேகானந்தர் சொல்லக்கூடிய நல்ல சில போதனைகள், இந்த மாதிரியான சில நல்ல கருத்துக்களை தான் நம்ம எடுத்துட்டு போறதுக்கு கொண்டு போறது தான் மெய்யியலா இருக்குமே தவிர, இந்த மாதிரி இந்த இந்த கார்பரேட் சாமியார்களாக இந்த ஆசாமிகள் உருவாகி இந்த அவங்களுக்கு உண்டா அவங்க அதாவது இந்த இந்த மாயாஜாலமா பேசுறாங்க பாருங்க, வார்த்தை ஜாலம். இந்த வார்த்தை ஜாலம் வாய்க்கப்பட்டு அந்த சில சின்ன இன்சிடென்டல் கிராட்டிபிகேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவோம், சைக்காலஜில கிராட்டிஃபை, சாப்பிட்டா சாப்பிட்டா திருப்திங்கிறது, சாப்பிட்ட திருப்தி கிடையாது, சாட்டிஸ்பாக்சன் வேற. கிராட்டிபிகேஷன்ங்கிறது அந்த நேரத்துக்கு அந்த ஒரு உணர்வு, சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க, அதான் கிராட்டிபிகேஷன். அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் நகர் நோக்கி நகரக்கூடிய இன்றைய காலகட்டத்தினாலதான் அந்த மன அந்த மனநிலை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான சாமியார்கள் உருவாகிறார்கள். ஏன்னா அந்த அதை நோக்கி நம்ம ஒரு நாள் ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை போட முடியாது சார், அது பெரிய தத்துவார்த்த போர். அது பெரியார் காலத்துல இருந்து, அம்பேத்கர் காலத்துல இருந்து, ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா காலத்துல இருந்து, அல்லது அதுக்கு முன்னாடி சாவித்ரி பாய் சூலையுடைய காலத்துல இருந்து அது ஆரம்பிச்சிருச்சு. அதை நோக்கிய பயணத்தை நம்ம இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியதுக்கான தேவை ஏற்பட்டிருக்கு. அரசியல்ல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தத்துவம் படிச்சவங்க, நிறைய புத்தகங்களை படிச்ச டாக்டர்ஸ், ஏன் தமிழிசை அக்கா கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாத பூஜை செய்வது குழந்தைகளுக்கான பாக்கியம் சொல்லியிருக்காங்க ஆசிரியர்களுக்கு. அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஒத்து வருமா தோழர்? தமிழிசை அவர்கள் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வலதுசாரி தத்துவத்துக்கு அகப்பி பேசியிருக்கிறாங்க, வேற என்ன செய்ய முடியும்? நான் அதை தவிர வேற எப்படி சொல்ல முடியும்? பாத பூஜைங்கிறது என்னங்க சார்? என்ன சார் காலை சக மனிதன் கையோடு கை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்க இடத்துல நானும் எங்களுடைய ஆசிரியர், எனக்கு நான் ரெண்டு முன்னாடி ரெண்டு மூணு கட்டில சொன்னேன், என்னுடைய ஆசிரியர் சிவகுமார், என்னுடைய ஆசிரியர் பேராசிரியர் நெஸ்டர், எனக்கு 3ஆம் கிளாஸ் வகுப்படுத்த ரேணுகா மிஸ், என்னுடைய MSW படிக்க வச்ச பேராசிரியர் கீத் கோமஸ் பேராசிரியர்,
உதய மகாதேவன் ஃபீஸ் கட்ட பேர உதய மகாதேவன் என்னுடைய டூருக்கு போ எக்ஸ்கர்ஷன் கூட்டு போறதுக்காக என்ன கூட நின்ன ஃபாதர் தாமஸ் இவர்கள் எல்லாரும் தான் ஃபாதர் ஜேக்கப் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி தீபக் வந்து ஒரு இடத்துல களமாடிட்டு இருக்காரு டயலாக் கல்லூரியில பேராசிரியரா இருக்காரு சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வை நான் கொடுக்குறேன் பாத்தீங்களா இவன் தந்தை என்னோற்றா கொல்லியனும் சொல்லு சொல்றான் பாத்தீங்களா அதே மாதிரி இவன் பேராசிரியர் என்னோற்றான் கொல்லியனும் சொல்றான் என் பேராசிரியருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்க முடியுமே தவிர பாத பூஜைகள் அல்ல நம்ம சொல்லி கொடுத்த பிள்ளை இன்னைக்கு இன்னும் மேலும் உயர்ந்து இன்னும் சமூகத்துக்காக நிற்கிறான் தான் கற்ற கல்வி சமூக முன்னேற்றத்திற்காக செலவழிக்கிறான்ங்கிறதை எப்போ ஒரு ஆசிரியர் உணர்கிறாரோ அதுதான் உண்மையான ஆசிரியர் தினமாக இருக்க முடியும் ஆசிரியர் வாழ்த்தாக இருக்க தெரிய முடியும் ஆசிரியருக்கு நன்றி கூறுதலாக இருக்க முடியும் நிச்சயமா நான் பார்க்கக்கூடிய பார்வை விட என்னுடைய தோல்ல அமர்ந்து எனக்கும் மேல விசாலமா பாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கதான் உண்மையான ஆசிரியர்களா இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஆசிரியர் சமுதாயத்துல நீங்களும் ஒரு அங்கத்தினராக இருந்து இந்த பிரசாத் சிக்னேச்சர் வழியாக மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்காகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்துக்காகவும் இந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் பற்றிய விமர்சனங்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி தோழர் நன்றி சார் தேங்க்யூ